தற்சமயம் எப்படி இருக்குது எப்படி் இஸ் கிரேட் எக்கனாமி இம்பா இந்த ஃபினான்ஷியல் மட்டும் இல்லை அடுத்த ஃபினான்ஷியல் எப்போ எந்திரிப்புங்கிற ஒரு கேள்வி திருப்பி வந்தா நினைக்கிறேன் தொடர்ந்து பலையாரங்க நடந்து போயிட்டு இருக்காங்க எந்த ஸ்டேட்ல எங்கே போறாங்கன்னு கணக்கே இல்லாம இருக்குது அவங்க திருப்பி எப்போ அவங்க வருவாங்க எப்போ வேலையாக இருப்பாங்க அதுக்கு அடுத்தது எக்கனாமி ரிவைவ் பண்ண அவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் ஸோ இது எப்படி தான் ஆர்டர்ஸ் பண்றது இந்த மைக்ரன் ஒர்க்க மைக்ரன் ஒர்க்கரா இருக்கிற ஸ்டேட்டஸ் இருக்கும்போது மட்டும் தான் வேற வெளியே திருப்பி தன்னோட சொந்த ஊருக்கு போறாங்களோட அவங்களுக்கு ஒரு சின்ன செட்டில்மெண்ட்டோ ஒரு இன்செக்யூரிட்டி இல்லாம பயப்படாம இங்க இருக்கலாம் ஃபர்தரா நம்மளால வாழ முடியும் முடிவு பண்ணி இருந்தான்னா இப்போ சியோனுக்கும் சென்னைக்கு இருக்கிற பிளைட் சார்ஜஸ் மாத வந்து வெறும் ஹண்ட்ரட் டாலர்னு கால்குலேட் பண்ணிருப்பேன் திருப்பி இப்ப எயிட் ஹண்ட்ரட் எப்படி கட்ட முடியும் என்னோட காயிலிருந்து பணத்தை போட்டு காட்டாதான் முடியும் அப்ப என்ன பண்ணுவேன் வேணுங்கன்னு டிராக்ட் பண்ணுவேன்

எல்லாமே பிரைவேடைசேஷன் ஆக்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கு கண்டிப்பாக கைவிட்டுறது நல்லது இல்லை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்னோட ஓனர்ஷிப்பே எல்லாம் போயிடும் எவ்வரி ஹெஸ் டூ கிவ் ஷோல்டர் நான் ஷோல்டர்லாம் கொடுக்க மாட்டேன் இதான் டைம் நான் ஆப்பர்ச்சுனிட்டி காசு போட்டு பார்ப்பேன் சொன்னேன் ஐ திங்க் இனோ வி ஆர் கில்லிங் த ட்ரேட் இதுக்கு முந்தைய எபிசோடில் கொரோனா பற்றின பாதிப்புகள் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு ரீதியாக என்ன மாதிரி பாதிப்பு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பேசணும் தற்சமயமும் கொரோனா பற்றின பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அதோட பாதிப்பு தற்சமே எவ்வளோ இருக்குது மைக்ரென்ட் லேபர்ஸ் தொடர்ந்து பலாயிரம் கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கான சிக்கல்கள் என்ன இருக்குது அவங்களுக்கான சிக்கலை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது இந்த கேள்விக்காக பதிலளிக்கிறதுக்காக எக்ஸல் குரூப்லேருந்து எம்டிஎன் சேர்மன் இருக்கக்கூடிய திரு முருகானந்த மருளம் போல இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் அந்த கொரோனா வந்து முன்னாடியே பேசியிருந்தோம் எக்கனாமிக் ரீசான் பிரச்சனைகள் மற்ற விஷயங்கள் கூட பேசியிருந்தோம் அதுக்கப்புறமே நிறைய அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்கு நிறைய பேக்கேஜஸ்லாம் அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது நிறைய கேஸஸ் பார்க்க முடியுது ஸோ தற்சமயம் கோவிடோட பாதிப்புங்கிறது எப்படி இருக்குது ஒரு ஃபார்ட்டி டேஸ் பிஃபோர் பார்க்குறதுக்கும் இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லணும் சரிங்க வேர்ல்ட் லெவலே எடுத்துக்கலாம் எயிட்டீன் லேக் தாண்டி போயிருக்கோம் தமிழ்நாட்டில் எயிட்டீன் தௌசண்ட்க்கு வந்துட்டோம் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெக்கவரி ஸ்டேஜ் ரொம்ப பெட்டராக இருந்தால் கூட இந்த கோவிட் நைன்டீன் இட் இஸ் டைரெக்ட்லி லிங்க்டு வித் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை பிகாஸ் ஒன்ஸ் லைவ்லிஹுட் அடிவாங்குது அப்படின்னா லைஃப் கண்டிப்பாக வாங்கும் அப்போ கோவிடுங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி அட்டாக்கிங் த இண்டிவிஜுவல் பர்சன் ஆஃப் வாழ்க்கையுடைய வாழ்வாதாரத்தை அடிக்குது அப்படிங்கிற அந்த பாயிண்டில் உண்மையிலேயே ஸ்டான்ஸ் இல்லை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எனக்கு தோணுது அப்போ நீங்கள் ஒரு வேர்டு வேறு சேர்த்திங்க பல்லாயிரம் கிலோமீட்டர் மைக்ரன் ஒர்க்கர்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்னு அந்த அந்த விஷயத்தெலாம் திரும்பி நினைக்கிற போது அவங்களாம் திருப்பி எப்போ வருவாங்க இந்த இண்டஸ்ட்ரி எப்போ ரிசியூம் ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்ம இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதனால் திஸ் இஸ் கோயின் டி கிரேட் எக்கனாமி இம்பாக்ட்டு டெஃபினட்டாக இந்த ஃபினான்ஷியல் மட்டும் இல்லை அடுத்த ஃபைனான்ஷியலில் எப்போ எந்திரிப்புங்கிற ஒரு கேள்வி திருப்பி வந்தால் நினைக்கிறேன் போன தடவை பேசும்போது ரெண்டு மண்டலம் போனால் அப்படின்னு இருந்தோம் இப்போ ரெண்டு மண்டலம் இல்லை ஃபினான்ஷியலை பற்றி பேச ஆரம்பிச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அவுட் டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு ஸோ வி மஸ்ட் பி மோர் கேர்ஃபுல் இனிமேல் அப்படிங்கிறது என்னுடைய வெரி பர்சனல் ஒப்பீனியன் அஃஷியலாக அது எல்லாருக்கும் ஓப்பனாக தெரியவும் செய்ய ஆரம்பிக்கிது இதுதான் யதார்த்தம் அதில் கோவிட் நைன்டீன் ரியலி கிவிங் மோர் இம்பாக்ட் இப்போ தமிழ்நாடு வந்து இந்த கொரோனா கேசஸ் அதிகரிச்சு வரது இல்லை கொஞ்சம் பிளேஸ் அதிகரிச்சே தான் போயிட்டு இருக்கு மற்ற ஸ்டேட்ஸை பார்க்கும்போது தமிழ்நாடு ரொம்ப அதிகரிச்சே வருது அது குறிப்பாக சென்னை சென்னை தான் தினம் தினம் வந்து முக்கால்வாசியான கேஸ் பார்க்கும்போது சென்னையில் தான் ரெஜிஸ்டர் ஆகுது அந்த அளவுக்கான நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு சென்னை ஏன் இவ்வளோ அதிகமான பாதிப்பு உள்ளாது இங்கே கவர்மெண்ட் ஒர்க்ஸோ இல்லை மற்ற ஒர்க்ஸோ ரிவைவ் ஆகுதுங்கிறது இன்னும் கண்ணு தூரம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்க நினைக்கிறேன் கண்ணு கட்டின தூரம் சாத்தியம் இல்லை தான் முதல்ல வந்து பாசிட்டிவிட்டியாக பேசுனதுங்கிறதுக்காக நம்ம பாசிட்டிவாக பே திங்கிங்கில் இருக்கலாம் பட் ஒரிஜினல் என்ன ஃபேக்ட் அப்படின்னா சென்னையோட டெமோக்ராஃபி எடுத்துக்கலாம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மூணு டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் நம்பர் ஒன் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இது மூணு கூட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கேஸ் இருக்குது சென்னையில் மட்டும் ஒரு பன்னெண்டாயிரம் கேஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் கேஸ் அவுட் ஆஃப் எயிட்டீன் தௌசண்ட் கேஸஸ் தமிழ்நாட்டில் டிக்ளேர் பண்ண எயிட்டீன் தௌசண்ட் கேஸில் அறுபத்தாறு பெர்சென்ட்டை வந்து கேபிட்டல் ஆஃப் சென்னை அண்ட் நியர்பை டிஸ்ட்ரிக் வச்சுருக்கு அப்படின்னா தென் யூ நோ தி இம்பாக்ட் நவ் நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் இக்னோர் பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சனை பயமாக இருக்குது நம்ம இன்றைக்கி ரெட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த ரெட்டை நம்ம க்ளியராக ஆம்பர் கொண்டுட்டு போகல ஆரஞ்சு கொண்டு போகல க்ரீன் கொண்டு போகலன்னா ஒரு கோ க்ரீன் பாயிண்ட் வரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாகவே இது கீழே கடலூர் பாஸ் பண்ணணும் விழுப்புரம் பாஸ் பண்ணணும் கன்னியாகுமரி வரைக்கும் போகிறதுக்கு பெரிய ட்ராவலிங் டைம்லாம் ஆக இல்லை ஏன்னா இது கொத்து கொத்தாக தான் உள்ளார நம்பர் வந்துகிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த டைமில் என்ன வேணும் அப்படின்னா இந்த சென்னைங்கிற இந்த பெல்ட்டு பார்க்குறப்ப ரெட் அலர்ட்லேருந்து வெளியே வரதுக்கான ஆக்டிவிட்டியை ரொம்ப எடுத்து செய்த மாதிரி இப்போ எனக்கு எதுவும் தெரியல இந்த ரெட் அலர்ட்ல தான் இப்போ இது இருக்கிறதான் நான் நினைக்கிறேன் ரெட் அலர்ட்டோட இம்பாக்ட் எல்லா இண்டஸ்ட்ரிலையும் இந்த ப்ராப்ளம் இருக்கதான் நான் நினைக்கிறேன் நான் அடுத்து மேஜரான இஷ்யூன்னு பார்க்கும்போது மைக்ரண்ட் லேபர்ஸோட இஷ்யூ சார் அது தற்சமயம் வந்து அரசு மேலே அதிகமான வைக்கிற விமர்சனமே இந்த மைக்ரென்ட் லேபர்ஸ் சரியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் மேஜரான விமர்சனமாகவும் இருக்குது இந்த மைக்ரோ லேபர்ஸ் இஷ்யோ எப்படி அட்ரஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மைரோன் லேபர்ஸ் தொடர்ந்து பழைய இறங்குகிட்டு நடந்து போய்ட்டு இருக்காங்க எந்த ஸ்டேட்டில் எங்கே போகிறாங்கன்னு கணக்கே இல்லாமல் இருக்குது அவங்க திருப்பி எப்போ அவங்க வருவாங்க எப்போ அதுக்கு அது அடுத்தது எக்கனாமிக் ரிவ் பண்ணால் அவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் ஸோ இது எப்படி தான் அட்ரஸ் பண்ணுறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ஏன்னா உண்மையிலேயே ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துறவங்களுக்கு வந்து இந்த ஸ்கில்டு அன்ஸ்கில்டு ஒர்க்கரோட இம்பார்டன்ஸ் எவ்வளோ நல்லாவே தெரியும் ஸ்கில்டு அன்ஸ்கில்டு ஒர்க்கர் உண்மையிலேயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரொடக்டிவிட்டியோட ரிசல்ட்ஸ் இமீடியட்டாக கொடுக்கவே முடியாது இன்னைக்கு அஃபீஷியல் ரெக்கார்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எயிட்டீன் லக் எயிட்டின் லேக் மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து புலம்பெயர்ந்ததாக ஒரு செய்தி வருது இன்னொன்று ரயில்வே ஒத்துக்கிறாங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சம் ஒர்க்கரை வந்து நாங்கள் மைக்ரண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன் குரோர் வாட்டர் பாட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து ஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இல்லைனா தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் எப்போ திருப்பி வருவாங்கிற கேள்விக்குறி கேள்விக்கு வந்து இன்ன வரைக்கும் பதிலே இல்லை இப்போ அவங்க இல்லைனா என்ன ஆகும்னா ப்ரொடக்டிவிட்டி நேச்சுரலாகவே குறை ப்ரொடக்டிவிட்டி குறையிறப்ப நேச்சுரலாக ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கும் அப்போ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு மூணு விஷயத்தை நம்ம எல்லோரும் மறந்துட்டு தான் எனக்கு வருத்தம் இருக்குது ஈவன் கவர்மெண்ட் மேலே கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் வருத்த கூட படலாம் எல்லாருமே ஒரு சராசரி மனிதனுக்கு தேவைப்படுற உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன்னா இந்த நேரம் அவங்க சரியாக இருந்துக்குவோமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அப்புறம் இப்படி ஒரு தேவையில்லாமல் ஒரு கேள்வி நம்ம எல்லோரும் மனசில் இருக்குங்க என்னென்ன இல்லை இல்லை அவங்களாவே போயிடுறாங்க அவங்களா யாரும் போகல அவங்களுக்கு எத்தனையோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இங்கே வந்து செட்டில் ஆனவங்களும் இருக்கிறாங்க அப்போ இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர் மைக்ரண்ட் ஒர்க்கராக இருக்கிற ஸ்டேட்டஸில் இருக்கும்போது மட்டும்தான் வேற வழியே இல்லாம திருப்பி தன்னோட சொந்த ஊருக்கு போறாங்களோடைய அவங்களுக்கு ஒரு சின்ன செட்டில்மெண்டோ ஒரு இன்செக்யூரிட்டி இல்லாம பயப்படாம இருக்கலாம் நம்மள வாழ முடியும் முடிவு பண்ணிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருந்து அடுத்த உணவு இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாருங்க இருக்க போறான் யார் போறான் யதார்த்தம் பிரதான் தானே அதுக்காக எல்லாருமே கஷ்டப்படுறாங்க நம்ம அந்த அந்த ஒரு செக்யூரிட்டி அவங்களுக்கு கொடுக்காமல் போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்கணும் இது ஏன்னா இப்போ எப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு இந்த ஒர்க்கை தேவைப்படுவான் பாருங்க அப்போ வந்து அந்தந்த கவர்மெண்ட்லேருந்து யூபியிலேருந்து பீகாரில் இருந்து இப்போவே அங்கே யோகி வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சு இனிமேல் வந்து விஆர் கோயின் டு கிரியேட் சம் கமிஷன் இங்கேருந்து இருந்து போனோன்னா வந்துட்டு இவங்க எங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும் நம்ம இதுலேயும் ஒரு என்ன திட்டோன்னா ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கு வந்த பிறகு காலையில் ஒரு எட்டு மணி போல் கூடி இவங்களாம் இந்த இடத்துக்கு போங்க இவங்க இந்த இடத்துக்கு போங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு ப்ராப்பர் ஏஜென்சி ப்ராப்பர் கமிஷன்ஸ் அதுக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களே நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு லேபராக சரி ஒரு லேபருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு இஎஸ்ஐ தேவைப்படும் ஒரு இன்சூரன்ஸ் தேவைப்படும் அவங்களை வந்து ஒரு ப்ராப்பர் லேபரில் கொண்டு வரணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் கான்ட்ராக்ட் ரோவில் கொண்டு வரணும் இப்படி ஏதாவது ஒரு கிளாரிட்டி மைக்ரன்ட் ஒரு அந்த மைக்ரன்ட் ஒரு நம்ம இருந்திருப்பாங்க இப்போ அவங்க போனது காரணமே நாட் பிகாஸ் ஆஃப் ஃபுட் அலோன் இன்செக்யூரிட்டி தொடர்ச்சியாக நம்மளை எத்தனை நாள் இவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இன்னும் ஒன்று அதை தாண்டி உயிருங்கிற ஒரு பயம் இருக்கிறப்ப நம்மளோட சொந்த ஊருக்கு போகலாம் நினைக்கிறாங்க நம்ம எப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்குறோம் அப்போ யாராக இருந்தாலும் இருப்பாங்க எத்தனை பேர் யூஎஸ்ல போய் செட்டிலாக இருக்காங்க எத்தனை பேர் அந்தந்த ஊர்ல ஒய் நாட் வி விக் செட்டில் டவுன் இப்போ நானே திருச்சியிலேருந்து புலம்பே இருந்து வந்து சென்னைன்னு வச்சுப்போமே அப்போ நான் சென்னையில் செட்டிலாக விரும்பப்படுறேன் அப்படின்னா ஐ மீன் செக்யூர்ட் வித் ஆல் த இன்புட்ஸ் இருக்கிறப்ப தைரியமா இருக்கிறோம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் சொந்த ஊருக்கு போட்டி காட்டிடலாம் அப்படின்னு தோணும் அது அந்த அந்த விஷயத்தை நம்மளே பண்ணிவிட்டே தான் தோணுது எனக்கு நம்ம வந்து அவங்களுக்கான செக்யூரிட்டியும் அவங்களுக்கான பாதுகாப்பு உறுதி பண்ண முடியும் இன்னும் உறுதி பண்ணியிருக்கணும் அதேமாரி போகிறவங்க பரவாயில்ல ஆனால் அவங்க திருப்பி வர வாய்ப்பு இருக்கும் இப்போ போகிறவங்க எப்போ திருப்பி வருவாங்கிற கேள்வி வந்து பெரிய கொஷனாக தான் இருக்குது நம்ம கண்டிப்பாக இப்போ அடுத்த வந்து இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அந்த விஷயம் வந்துனா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து முன்னாடி நிறைய பேசஞ்சர் ஃப்ளைட்லாம் கூட கார்கோ மாற்ற ஆரம்பிச்சு சீட்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஷேர் ஆட்டோவில் வந்து எல்லாம் எடுத்து வைப்பாங்க எடுத்து வச்சுட்டு லக்கேஜ் எடுத்துவாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட் கூட மாற்றுறது பார்க்க முடியுது இப்போ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இந்த லாக்டவுன் பீரியடில் ஹெவியா அடிவங்கிறது பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் ஷிப்பிங் எல்லாமே ஸோ அதோட இழப்பீடுங்கிறது எவ்வளவு தற்சமயம் அது எப்படி இருக்குது நீங்க சொன்னதை பார்க்கும்போது ஒரு ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்து எனக்கு ஞாபகம் வருது ஒரு கார்கோ ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஒரு நாலு பேர் கொண்ட ஜோடான்னு காமிச்சு வச்சாங்க எமர்ஜென்சிக்கு இப்படியே இப்போ வச்சுன்னா இப்போ கார்கோ ஷிப்பாக இல்லை வந்து கார்கோ ஃப்ளைட்டாலாம் பார்க்குறதில்ல எப்படியாவது போய் சேர்ந்தா போதுங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்ட மாதிரி தான் நடுவில் இருந்தது யதார்த்தம் என்ன அப்படின்னா போத் சி அண்ட் யார் ரெண்டு எடுத்து போவேன் ஏரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட்டு வேணும் சியை பொறுத்த வரைக்கும் ஷிப்பு வேணும் ஒரு ஹண்ட்ரட் ருப்பி பர் கேஜிக்கு எடுத்துகிட்டு போன ஒரு கார்கோவை இன்னைக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் எடுக்க ஆரமிச்சிட்டாங்க நான் கேஜிக்கு சொல்கிறப்ப ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியாது அதை நீங்கள் டன்னில் வயது பார்த்தீங்கன்னா அந்த மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் எங்கேயோ போய் நிற்கும் அப்போ என்ன ப்ராப்ளம்னா அவன் என்ன சொல்கிறான் இந்த ட்ராஃபிக் கிடையாது கனெக்டிவிட்டி கிடையாது ஓட்டுறதுக்கு பைலட் இருக்க மாட்டாங்க அண்ட் டெஃபினெட்லி தர் வில் பி அவ்வளோ ப்ராப்பர் சப்போர்ட் எல்லா இடத்துலையும் இருக்காது அப்போ குரு இருக்க மாட்டாங்க அப்போ சிக்ஸ் டைம்ஸ் செவன் டைம்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் போகிறப்ப நேச்சுரலாக நம்மளால் அந்த வேலையை செய்யவே முடியாது ஒரு ஆர்டர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் ஒருத்தர் எடுத்திருப்பார் கன்சிடரிங் எங்களோடய இன்கோ டேர்ம்ஸில் சிஏஎஃப் பால்டிமோர் இல்லைனா சிஏஎஃப் வாஷிங்டன் எடுத்துருக்கான்னு வச்சிங்களேன் இந்த சிஎஃப் வாஷிங்டன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கார்கோ மேனுஃபேக்சர் பண்ணி வாஷிங்டன் வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பொறுப்பு இல்லை சிஏஎஃப் கொரியான்னு வந்து சவுத் சியோனு கொடுத்தனா சியோல் வரைக்கும் கொடுக்கணும் இப்போ சியோலுக்கும் சென்னைக்கு இருக்கிற ஃப்ளைட் சார்ஜஸ் மதம் நான் வந்து வெறும் ஹண்ட்ரட் டாலர்னு கால்குலேட் பண்ணியிருப்பேன் இப்போ எயிட் ஹண்ட்ரட் டாலர்னு எப்படி கட்ட முடியும் என்னுடைய பாய்லருந்து பணத்தை போட்டு கட்டாம தான் முடியும் அப்போ என்ன பண்ணுவோம் வேணுக்குன்னு ட்ராக்ட் பண்ணுவேன் ஆனால் அந்த சைட்டில் இருந்து ப்ரெஷர் இருக்கும் அவர் அட்வான்ஸ் கொடுத்துருப்பார் இட் இஸ்ரியலி என் காம்பினேஷன் ஆஃப் மல்டி மாடல் ஸ்கில் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இஷ்டத்துக்குள்ள உட்காந்துருக்குறோம் இது எப்போ நார்மலாகுன்னா அந்த கோவிட் நைன்டீன்கிற ஒரு பிரச்சனை வெளியே போனால் தான் கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இல்லைனா இது ஃப்ளைட்டு சைடாக இருக்கட்டும் இல்லை நம்பர் ஆஃப் ஷிப்ஸ் நம்ம சென்னை சி ஹா ஹார்பர்க்கு வரதாக இருக்கட்டும் எல்லாமே நம்பர் லெஸ் ஆகிறப்ப கார்கோவுக்கான காஸ்ட் வந்து கண்ணாப்பினா இன்க்ரீஸ் ஆகும் அது த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஃபோர் டைம்ஸ் அப்படிங்கிற சொல்ல முடியாது இந்த எஸ்டிமேஷன் யாருக்குமே பர்ச்சேஸ் ஆர்டர் வச்சுக்க மாட்டாங்க சொல்லுங்கள் கார்கோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே சேல் பண்றது இன்கிரீஸ் ஆகும் அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் இன்கிரீஸ் ஆகுது காஸ்ட் கம்பெனி தானே காஸ்ட் கம்பெனி வந்து பத்து ரூபா ப்ராடக்ட் பஞ்சு ரூபா ஆச்சுன்னா பத்து ரூபா ப்ராடக்ட் டென் ரூபா இருக்கப்போ லவன் ருபி ட்வெல் ருபி விற்க முடியும் டென் பெர்சென்டில் டென் ருபி ப்ராடக்ட் டெவல் ருபியாச்சுன்னா நேச்சுரல் டென் ருபி ப்ராடக்ட் இப்போ டுவெண்ட்டி ஆகுது அப்போ இருபது ரூபா வந்து இருபத்தி ரெண்டு ரூபா ஆகும் ஒரு பத்து ரூபாய் வாங்கிட்டு இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு இருபது ரூபா ஆகுதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஐ யூஸ் கால் தேங்க்ஸ் டூ கோவிட் இட் இஸ் இன்னோ இட்ஸ் கர்ஸ் உண்மையிலே கோவிட் நைன்டீன் சுத்தமாக இண்டஸ்ட்ரி தூக்கி புரட்டி போடுச்சுன்னு சொல்லலாம் இந்த எக்ஸ்போர்ட்டில் அடுத்தது வந்து அந்த டிடென்ஷன் டிமரேஜ் அப்படிங்கிற இப்போ மொத்தமாக ஒரு குட்ஸ் வருது ஒரு இறக்கி வைக்கிறோம் அங்கேருந்து திருப்பி மாறி போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரும்போது இப்போ இவங்களை டிடென்ஷன் டிமரேஜ் பண்ணுறவங்களாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ அவங்க சரியாக தான் கொண்டு போகிறாங்களா அவங்ககிட்ட வந்து எவ்வளோ வருது நம்மக்கிட்ட அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது இந்த டிடென்ஷன் டிமரேஜிங்கிறது வந்து இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் எவ்வளோ ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது எங்கள் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு சாபக் கேடு அவ்வளோ பண்ணுது ஏன்னா ஒரு ஒரு மேஜர் ப்ளே அது ஏன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா விஷயத்தையும் ஹோல்டு பண்ணாமல் விட்டுட்டாங்க நான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அனுப்புவேன் ரைட் அந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துடுவீங்க வெளியே கண்டெய்னர் கண்டெய்னராக வரும் அந்த கண்டெய்னர் இப்போ சென்னையில் எடுத்துகிட்டு ஒரு இருபது இடத்துல ப்ரைவேட் வேர் ஹவுஸ் இருக்குது ஆனால் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அங்கே போவார் ரைட் அதில் வைக்கிற டிடென்ஷனும் ஸ்டோரேஜும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவங்க போடுறதா ரேட் மொதல் ஒரு அஞ்சு நாளைக்கு ஃப்ரீ டேஸ் வாங்க இல்லைன்னா டென் டேஸ் வாங்க சப்போஸ் நான் ரெகுலராக பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு ஃபோர்டீன் டேஸ் வாங்க அதுக்கப்புறம் போடுற ரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பழைய பழமொழிருக்குல்ல சுமக்கோழி முக்கா பணம் மாதிரி அது மாதிரி என்ன ஆகும்னா வாங்கிட்டு வந்த கார்கோ வந்து டூ ஹண்ட்ரட் டாலர் ஆகும் அவங்களுக்கு கட்டுற பேமெண்ட் இருக்காது ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் ஆகிடும் அது இது மாதிரி காலத்தில் கேட்க வேணா கம்ப்ளீட் லாக்டவுன் கவர்மெண்டில் டுவெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் மார்ச் அனௌன்ஸ் பண்ண பிறகு நேச்சுரலாக எதுவுமே எடுக்க முடியாது இந்த அறுபது நாளைக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டில் ரியல் ஸ்கீம் படி அவங்கள பர்மிட் பண்ணிருக்கணும் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் மேலேருந்து லெட்டர் போட்டுருவாங்க நீங்கள் உண்மையில் எதுவும் ஃப்ரீயாகணும் எதுவும் ஃப்ரீ ஆகாது இவர் பேசும் சார்ஜ் பண்ணுவார் பீங்க ப்ரைவேட் வேறு ஒரு நடத்துற எனக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு இவர் பெருசாக சார்ஜ் போடுவார் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து நாலு கண்டன வெளியே எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்பட்ற ஒரு ஆளு இன்னைக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தோட எடுத்துட்டு வர முடியாது அவ்வளோ டிடென்ஷன் டெமரேஜஸ் இருக்கு இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் கவர்மெண்ட் வந்து இருக்கணும் இன்ஃபேக்ட் வந்து ஃபிக்கிலாம் வந்து ரொம்ப ஓப்பனாகவே டைரக்டாவே கவர்மெண்ட்டுக்கு எடுத்த லெட்டர்லாம் இருக்கு என்னென்னா யாமா இது மாதிரி ஆளுங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வருது நாங்கள் என்ன செய்கிறோம் பீயிங் எ பீயிங் பீங் சிஹெச் ஃப்ரைட் பவுடர்ஸ் கவர்மெண்ட்ல போய் சண்டை போடுறோம் கவுன்சிலில் சண்டை போடுறோம் அவங்களுக்கு ஏர் ஆல்சோ டேக்கிங் வித் கவர்மெண்ட் பட் இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை இருந்திருக்கணும் எனக்கு கூட வருத்தம் இருக்குது ஏன்னா சில இமீடியட் எஃபெக்ட் வந்து சொல்லக்கூடாது கவர்மெண்ட்டில் நம்ம வந்து டிமானிட்டைசேஷனில் எட்டு ஒன்றுக்கு வந்து இப்போயிலேருந்து ஐநூறுபாயிரம் ஒத்து வராது அப்படின்னா உடனே சரிகிறோம் அதே மாதிரி இது மாதிரி ஸ்டிமுலஸ் பேக்கேஜோ இல்லை இது மாதிரி சில டேரக்ஷன்ஸோ மேலே கவர்மெண்ட்லேருந்து உடனே அடுத்த நாள் காலையிலேருந்து இம்பாக்ட் இருக்கணும் இம்பாக்ட் இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி யாருக்கோ அந்த லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போனாங்கன்னா இம்மிடியேட்டே கேட்பாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஆர் ஹியூஜ் டிடென்ஷன் பே பண்ணுறதோ டெமரேஜ் பே பண்ணுறதோ அதிகமாக பே பண்ணுறாங்க மேலே வர கவர்மெண்டோட ஃபுல்லோ இன்னும் ப்ராப்பராக இல்லை பட் இந்த டிமரேஜுக்கு நாம்ஸ் நாம்ஸ்லாம் இருக்குது இப்படி இப்படிதான் பண்ணும் நாம் இருக்கு நாம் யாரும் ஃபாலோ பண்ணுறது பண்றதில்லை நாம்ஸை இப்போ இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நாம்ஸை ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறேன் எப்படி சொல்ல வரேன்னா இப்போ நீங்களே வச்சுங்களா ஒரு டென் டேஸ் மேலே பணம் கட்டுங்கிறது ஒரு நாம்ஸா வச்சுப்பவேன் நல்ல டைம்ல இருந்தால் டென் டேஸ்க்குள்ளே எடுத்துருவேன் டென் டேஸ் வரைக்கும் ஃப்ரீ நான் செவன்த் டே எடுத்துகிட்டு போய்ட்டு பிகாஸ் மை இண்டஸ்ட்ரிஸ் ரன்னிங் நவ் நான் பெருமே என்னுடைய ப்ராசஸ் பார்ட்டாக சிஹெச் இன்வால்வ் பண்ணுவேன் ஃப்ரை ஃபாட் எடுத்துக்கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் வச்சிருவார் இப்போ தான் லாக்டவுன் போட்டிங்களே அறுபத்தஞ்சு நாள் என்டையர் இண்டியாஸ் லாக்டவுன் ரைட் இப்போ அறுபத்தஞ்சு நாளுக்கு ஒரு டெடென்ஷன் போடுவார் அந்த பேக்கேஜ் இருபதாயிரம் எடுத்து போட்டு நீ வெளியே எடுத்துகிட்டு போக வேண்டிய பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸை நீங்கள் வந்து இப்போ பத்து லட்ச ரூபா கேட்பார் ஒரு எப்படி எடுப்பீங்க ஓகே இல்லை நான் ஏன் கேட்டாப்பேன் சார் இப்போ நம்ம சமீபத்தில் இப்போ இல்லை சென்னையிலேருந்து ஒவ்வொரு ஊருக்காக போனாங்க எல்லாருமே போனாங்க போகும்போது பார்க்கிங் வந்து பைக்கை போட்டு போயிட்டாங்க எல்லா பைக்கும் மொத்தமாக இருக்குது அப்ப நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணா ஒரு சின்ன இடம் தானே பார்க்கிங் வந்து இடம் ரொம்பவே கம்மியான கன்சூமர் தான் வர அப்போ வந்து ஒரு வாரத்துக்கான சார்ஜ் மட்டும் நீங்க போடணும் எத்தனை நாள் போட்டாலும் சரி ஒரு மாதம் போட்டாலும் ரெண்டு மாசம் அதுக்கான சார்ஜ் மட்டும் தான் நீங்க போடணும்னு சொன்னாங்க அப்படின்னு நான்ஸ் நடக்குது இது ஒரு சின்ன அவுட்லெட்டுங்க நடக்குது இப்போ இது மாதிரி பெரிய அவுட்லெட் அதை பண்ண முடியாதான் கேட்கும் கீழே நியாயம் இம்மெண்டேஷன் இல்லை இல்ல ஆர் பிரின்சிபல் அண்ட்ஸ் இது வந்து கோவிட் ஒரு பேண்டமிக் இந்த டைம்ல வந்து யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது ட்ரேடை வந்து ஈஸி அவ் பண்ணணுங்கிற தாட் ப்ராசஸர் கோயிலே எக்ஸிகூஷன் ப்ராப்பராக இல்லை அதுக்கு அஃபீஷியல் கம்ப்ளைண்ட்ஸே இருக்குது ரொம்ப ஸ்ப்ளைனாக சொல்ல போனால் ஒரு சிஎஃப்எஸ் நடத்துகிற ஒரு வேறு ஹஸ் நடத்துகிற இந்த டிடென்ஷன் டெம்பரேஜ் இந்த டைமில் சார்ஜ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டியை மேலேருந்து அவங்க கொடுக்கணும் யார் மேலே கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கணும் கஸ்டம்ஸ் போர்டு கொடுக்கணும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி கொடுக்கணும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கொடுக்கணும் கேட்கிறப்ப அந்த பர்டிகுலர் பிரைவேட் வேறு என்ன கேட்பாங்கன்னா எங்களுக்கு என்ன சார் இது பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் வாழுவீங்கன்னு அவங்க கேள்வி கேட்பாங்க அதுக்கு அவங்க ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் சார் திஸ் இஸ் டைம் டு சப்போர்ட் இச் அண்ட் எவ்ரி ஒன் எவரி ஒன் ஹெஸ் டு கிவ் அஷோல்டர் நான் ஷோல்டர்லாம் கொடுக்க மாட்டேன் இதான் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி காச போட்டு பார்ப்பேன் சொன்னேன் ஐ திங் நோ வி ஆர் கில்லிங் தட் ரேட் ஸோ இப்போ இதுவே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு டிசன்ட் எமரேஜே எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ எக்ஸ்போர்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட இன்சென்டிவோட நிலைமை என்னவா இருக்கு இன்சென்டிவ் எப்படினா அந்த நாங்கள் தான் வேலையை செய்ய அப்புறங்க இன்சென்டிவ் கொடுப்பீங்க

அப்போ என்ன பண்ணணும்னா தெர் ஆர் சம் மெஷர்ஸ் சில இடங்கள்ல பண்ணிக்கிறாங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் தள்ளி போடுறோம் அது எல்லா பெனிஃபிட்ஸ்க்கான டைமும் இங்கே எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பீவீயஸ் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் கேட்குற எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் இருக்குல்ல எக்ஸ்போர்ட்டே மூணு மாதம் பிரதர் அப்புறம் எங்கே இன்சென்டிவ்ஸ் எக்ஸ்போர்ட்டோட இன்சென்டிவ்ஸ் எக்ஸ்போர்ட் எஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இன்சென்டிவ் கிடைக்கும் ஸோ ப்ரீவியஸ் இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கும் வழி கொடுக்கணும் சப்போஸ் இந்த லாஸ்ட் டென் டேஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதுக்கான எக்ஸ்டென்ஷன் டைம் கொடுத்து பரவாயில்ல நீங்கள் எப்போ வந்து லாக்டவுனா ஓப்பன் ஆகி நார்மல்ஸ் வருது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டில் யூ அப்ளை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் இன்சென்டிவோட பாயிண்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருந்த பிறகு என்ன பண்ணுவான்னு பார்க்கணும் நான் வேறு மாதிரி சொல்லுவேன் த்ரீ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துட்டு இருந்த இடத்துல போன வருஷம் யார் யார் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் த்ரீ பர்சன்ட் கொடுத்துருந்தோம்மா உங்களுக்கு நூறு கோடிக்கு த்ரீ கிலோ கொடுத்துருந்தோமா திஸ் இயர் வி ஆர் கிவிங் ஃபைவ் பர்சன்ட் அவங்க எல்லாத்தையும் திரும்பி ஒரு டூ பர்சன்ட் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி கொடுக்கலாம் ஸ்டிமுலஸ் பேக்கேஜில் அது ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டாகவே இருக்கலாம் ப்ரீவியஸாக இந்த கம்பெனி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே அப்போ இவங்களுக்கு இந்த வருஷம் போன வருஷத்தோட பர்ஃபாமென்ஸ் வச்சு டூ பர்சன்ட் கொடுக்கலாமே அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா தென் நேச்சுரலாக அந்த செக்மெண்ட் கொஞ்சம் பழக்க வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா எல்லா எக்ஸ்போர்ட் செக்டர் அடிவாங்க கண்டிப்பாக ஓகே இப்போ அடுத்து கவர்மெண்ட்லேருந்து வந்து மேஜராக சொன்னதுன்னா ப்ரைவேட்டை சேஷன் அப்படிங்கிற விஷயத்தை மேஜராக கொண்டு வராங்க பல செக்டர்ஸ் வந்து ப்ரைவேடேஷனுக்கு வந்து மேஜரான சேர்ஸ் கொடுக்குறத பார்க்க முடியுது ரெண்டு கருத்து நிலவும் பொதுவாக பிரைவேட் சேஷன் வந்ததுக்கப்புறம் பிரைவேட்ஸேஷன் ஆதரிக்கிறவங்க ஓகேங்க சில செக்டாரில் இருக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சில செக்டரில் ப்ரைவேடேஷனே தப்பு வரவே கூடாது பிஎஸ்சியில் எதுக்கு ச பிரைவேட் செஷன் அப்படின்னு கேட்குறவங்க உங்களோட கருத்து வந்து இந்த ரெண்டுல எது இல்லை எல்பிஜியை வந்து இன் ஜெனரல் அப்ரிஷியேட் பண்ணலாம் லிபரலைசேஷன் ப்ரைவேட்டசன் குளோபலைசேஷன் இருக்கணும் நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல நரசிம்மராவோட கவர்மெண்டில் மன்மோகன் சிங் கொண்டு வந்தப்போ நம்ம ஒரு டென் இயர்ஸ் பேக்ல இருந்தோங்கிற ஒரு திங்கிங் இருக்குது நம்ம ஒரு எமோஷனலாக ஒரு மாதிரி பார்ப்போம் எக்கனாமிக்கலாக ஒரு இதில் பார்ப்போமே எக்கனாமிக்கலாக பார்க்குறப்ப எங்கெங்கெல்லாம் ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை எங்கெல்லாம் இந்த ப்ரைவேட்டைசேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம என்கரேஜ் பண்ணலாம் இன்னும் நீங்கள் சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாசாவில் நாசா ப்ராடக்ட் தேவைப்படுறது எல்லாமே பிரைவேட் மேனுஃபேக்ச்சர் பண்ணுவோம் ஆனால் நாசா வில் ஹோல்ட் எரி திங் கவர்மெண்ட் வில் ஹோல்ட் எவ்ரித்திங் அவர் பண்ணுவோம் வேணுமா என்ன நான் முடிப்போம் அதே மாதிரி என்ன பண்ணணும் பேரண்டல் ஒன்று இருக்கணுங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேரண்டல் அப்ரோச் இருக்கணும் பீயிங் எ பேரண்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி இந்த விஷயங்களாம் கையில் வச்சுப்பேன் எஜுகேஷன் கையில் வச்சுப்பேன் ஏன்படுது கோவிட் நைன்டீனில் ஐ டோன்ட் நான் நேம் மினி ஹாஸ்பிட்டல் நேம்ஸ் எவ்வளோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃபீவர் போனால் பார்க்க மாட்டாங்க ஆனால் எல்லா ஜிஹெச் ஓப்பன் இருந்தது எல்லா ஜிஹெச்சும் நீ கோயில் மாதிரி தெரிஞ்சது நான் அதை தான் சொல்லுவேன் எல்லா ஜிஹெச் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ சில நேரங்களில் நீ இஃப் யூ ஆர் நாட் ஓனிங் த ஓனர் எந்தெந்த விஷயங்கள் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் கையிலேயே வச்சுக்கணுங்கிறத முடிவு பண்ணாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனு பெரிய பெரிய பப்ளிக் செக்டர் நவரத்னோடது உள்ளது சுகாதாரத்துக்குள்ளது கொள்ளுது ஸ்பேஸ் உள்ளது இது மாதிரி சில விஷயங்களை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படி எடுத்து பண்ணாதான் அதோட ரிசல்ட்ஸும் பெட்டராக இருக்கும் மக்களுக்கு வந்து பேசிக்காக தேவைப்படுற காமன் விஷயங்கள் மக்களை கண்டடையும் சென்றடையும் இல்லைன்னா கண்டிப்பாக சென்றடையாது இப்போ நீங்கள் சொன்ன டிஃபென்ஸு ப்ரைவே டிஃபென்ஸு மைனிங் இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா தான் ப்ரைவேடேஷனில் இப்போ கொடுத்த அறிவிப்பில் வந்து கொஞ்சம் இது ஸோ இது பேண்டல் கண்ட்ரோலில் இருக்குன்னு நீங்களா பேண்டல் கண்ட்ரோல் தாண்டிடுச்சுன்னு நீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கிறாங்க என்னென்ன ஸ்லோலி தேர் கோயிங் அவுட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு பிஹெச்எல் மாதிரி நவரத்ன செக்டர் பிபிஎஸ்எல் மாதிரி நவரத் செக்டர்லாம் வந்துட்டு பிரைவேட் செக்டர் கொண்டு போகிறாங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு வந்து யூ ஷுட் கிவ் அ கம்ஃபர்ட் நவ் இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்க்காக சொல்கிறேன் ஃப்ரம் திருச்சி நான் திருச்சியில் பிஹேச்சுங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய என்டிபிசி ஆர்டர் வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பெரிய பெரிய ஆர்டர்லாம் பண்ணுற வாய்ப்பு இருந்தது இப்போ என்ன பண்ணுறாங்க என்டிபிசி அந்த பாய்லர் மேனுஃபாக்சர் பண்ணுறது பிரைவேட் பிளேயர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு பிரைவேட் பிளேயர் மேபி ஜப்பான் பேஸ்ட் பிளேயர் ஜெர்மன் பேஸ்ட் பிளேயர் இந்தியாவில் இருக்கிற அவங்களுக்கு கொடுக்க பிறகு அதை நம்பி இருந்தால் ஆல்மோஸ்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆன்சிலரி அஸ் கான் இப்போ என்னுடைய கேள்வி வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய இந்த ப்ரைவேடைசேஷனை கொஞ்சம் குறைக்கலாமே எது பர்பஸு காமராஜ் கொண்டு வந்தப்போ ஐசிஎஃப் பெரம்பூர் ஃபேக்ட்ரியோ இல்லை நெய்வலி தர்மல் பவர் ஸ்டேஷனோ இல்லை பிஹெச்ஓ எல்லா முக்கியமான பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாமே இட் இஸ் மென் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் ஃபார் த பப்பிள் பப்ளிக் மக்களுக்காக கொண்டு வந்தது இப்போ என்ன பண்ணுறோம் மக்களுக்காக கொண்டு வந்த சில விஷயங்களை விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக வேறு ட்ராக்ல போகிறோம் எங்கெங்கெல்லாம் டெக்னாலஜி தேவைப்படும் அதை இம்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வி ஆர் ரியலி என்கரேஜிங் போத் அண்ட் எக்ஸ்போர்ட் தட் டசி மீன் எல்லாமே பிரைவேடைசேஷன் ஆக்கணுங்கிற அந்த எண்ணத்தை கண்டிப்பாக கைவிட்டுறது நல்லது இல்லைனா பீரியட் ஆஃப் டைம் ஓனர்ஷிப்பே எல்லாம் போய்டும் ஓகே இப்படி சொன்னா பேரண்டல் இது அவங்க அவங்ககிட்ட இருக்கணும் மற்றதுலாம் அவங்ககிட்ட வரலாம் அப்படின்னு இப்போ பேரண்டல் இதுனா இப்போ பிரச்சனையும் இங்க இங்கே தான் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பேரண்டல் இருக்க மாதிரி இருக்கும் ஓவரால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்க்கும்போது கடைசியில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னாங்க ஸோ பேரண்டல் ஆரம்பிச்சாலே ஏதாவது சிக்கல் இப்போ டீசல் பெட்ரோல் எடுத்துக்கோங்க பிரைவேட்ல மாற்றும்போது போது நான் வந்து ஓகே பண்ணலாம்ப்பா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அதை அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் ரேட்டு அப்படின்னு இப்போ மொத்தம் ரேட் வந்து அவங்களே முடிவு பண்ணுற சூழ்நிலை வந்து மாட்டிக்கிறோம் ஸோ நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே அது அங்கே தான் போய் முடியுது இல்லை இப்போ டீசல் பெட்ரோல் பேசும்போதுலாம் கேஷுவலாக சொல்கிற வாய்ப்பு இருக்குது எழுபது எண்பது ரூபா இருக்குன்னா நாற்பது ரூபா வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற இருக்குது கவர்மெண்ட் ஹேஸ் டு டிசைட் வெரி கிளியர்லி எதெல்லாம் வந்து ஒரு சாதாரண குடிமகனுக்கு தேவைப்படுகிறதோ அதெல்லாம் நம்ம மினிமம் கையில் வச்சுருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணி அதெல்லாம் பிரைவேடைசேஷன் பண்ணாமல் இருக்கணும் யூ டேக் நீங்கள் எய்ம்ஸ் மட்டும் பெருசாக சொல்கிறோம் ஜிஹெச் மட்டும் பெருசாக சொல்கிறோம் எயும் ஆக்சுவலி இப்போ எயிம்ஸ் காட்டில் பெட்டர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு போக மாட்டேங்கிறாங்களா எய்ம்ஸ் போகிறாங்கள அப்போ சில நேரங்களில் கவர்மெண்ட் சில இடத்துல கை வச்சு ரொம்ப அழகாகவும் போக வாய்ப்பு இங்கே ஒரு ஒரு கான்வர்சேஷன் பர்பஸ்க்காக இங்கே இருக்கிற இஸ் ரியலி டூயிங் குட் டிஎன்பி இருக்கிறது உடையது அப்போ எதெல்லாம் கவர்மெண்ட் சில விஷயங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் கையில் எடுத்துக்கணும் எதெல்லாம் உண்மையிலேயே தேவைப்படாது இது டெக்னாலஜி ரிலேட்டடு இல்லை ஸ்கில் ஓரியன்ட இதை நம்ம கையில் எடுக்க வேணா இதை நம்ம மானிட்டரி மட்டும் பண்ணலாம் மூணாக பிரிச்சுக்கலாங்க டைரெக்டாக கவர்மெண்ட் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் கவர்மெண்ட் மானிட்டரி பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் டெக்னாலஜி மட்டும் வச்சுக்கூடிய விஷயங்கள் இப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் சி இன் ஜென்ரல் வியர் நார்ட் எகேன்ஸ் ப்ரைவேட்டைசேஷன் பிரதர் இன் ஜென்ரல் வியர் எகேன்ஸ் ஒன்லி ஒன் திங் ஃபுல்லாக ப்ரைவேட் ஆகிறாங்க இந்தியா பிரைவேட் ஆகும் நாளைக்கு ஓகே இப்போ இன்கேஸ் இப்போ ரெவன்யூ இப்போ வந்து ரொம்ப லாஸில் போகுது நாங்கள் அதெல்லாம் ப்ரைவேட்டில் பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியல இப்போ லாஸ்ட்டில் போனால் ஏதாவது ப்ரைவேட் என்டிட்டி வாங்குவாங்களா அது ரொம்ப நாள் எனக்கு இருக்க கேள்வியாக இருக்குது இல்லை ஒரு லாங் பேக் ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது நம்மளோட ரயில்வேஸ் வந்து ஒயிட் எலிஃபன் வாங்க இல்லை ப்ராவ்லி மை மெமரி கோஸ் ரைட் லல்லு பிரசாத்னு நினைக்கிறேன் அவர் வந்து அந்த டைமில் ரயில்வே மினிஸ்டர் ஆனார் அந்த ஒயிட்லிஃபண்ட் வந்து ஒயிட் எலிஃபன்னாலே இது வந்துட்டு தானே தின்ட்டு இருக்குது அதுக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் இல்லை கண்டிப்பாக வந்துட்டு காலியாக போகிற ஒரு விஷயம்ட்டு பட் அவர் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா சரக்கு ரயில் ஃபுல்லாக கார்கோ ட்ரெயின்ஸ் கொண்டு வந்தார் முக்கியமாக டெடிகேட்டட் காரிடர் போட ஆரம்பிச்சார் போட்டு அதை பாசிட்டிவ் ஆக்கி இவரே ஐஐஎம் ஐஐடிலாம் போய் பேசினார் போய் ஹார்வரில் போய் பேச ஆரம்பிச்சார் இது ரொம்ப சிம்பிள்ங்க யாராவது ஒருத்தர் அதோட பல்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இதை தான் செய்யணும்னு முடிவு பண்ணி சில விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அது இட் வில் பிகம் ரியலி இன்னும் பாசிட்டிவ் நியூஸ் நம்ம பாசிட்டிவ் ஆக்கிறது யோசிக்கிறதே இல்லை அப்புறம் எங்கே அப்புறம் எப்போதுமே நமக்கு திங்கிங் என்ன நெகட்டிவான கையில் கொடுத்துரும் அப்படி திங்கிங்கில் தான் இருக்கும் ஒரு நெகட்டிவாக ஒரு பத்து வருஷம் பார்த்துட்டு இருந்த ரயில்வே செக்டர் ஒருத்தர் பாசிட்டிவ் பார்க்க முடிஞ்சதுல கவர்மெண்ட் சுட் திங்க் தீஸ் ஆல் த ஏரியா நம்ம தான் பண்ணணும் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கணும் எல்லாத்தையும் பிரைவேடைசேஷன் பண்ணிட்டா அப்புறம் என்ன தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் ஏன்னா ப்ரைவேடைஷன் வந்து ஒரு பெரிய லாங் டாபிக் அது வந்து ஈஸியான ஒரு அட்ரஸ் பண்ணிட முடியாத ஒரு டாப்பிக்கு கூட ரொம்ப ஈஸியாக பல விஷயங்களை ஷேர் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் அவன் ஆஃப்கோர்ஸ் இந்த கோவிட் நைன்டீனில் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் எக்ஸாம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மற்ற ஜென்ரல் கொஸ்டின்ஸோடு சேர்த்து அவங்களுடைய பேசுகிற வாய்ப்பு கொடுத்த பிகைன் ரூட்ஸ்க்கு நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ